நெல்லை மாவட்டம் திசைநோலை அருகே உள்ள முதுமத்தான் மொழி பகுதியில் வந்து ஆயன்குளம் அதிசய கிணறு வந்து அமைந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை காலத்துல வந்து வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் வந்து கிணற்றுக்குள் சென்று பல நாட்கள் வந்து அந்த கிணறு வந்து நிரம்பாமல் அதிசய கிணறாக வந்து காட்சியளித்தது. இது குறித்து நமது தொலைக்காட்சியிலிருந்து நம்ம வந்து செய்தியாக வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த கிணற்றை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வந்து மாநில சபாநாயகர்கள் வந்து நேரில் பார்வையிட்டு இதை வந்து ஆய்வு செய்வதற்காக சென்னையில் உள்ள ஐஐடி இது வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து கடந்த 3 மாதங்களாக வந்து ஐஐடி குழுவினர் வந்து அதிசய கிணறு மற்றும் சுற்று வட்டார பகுதியில் 50 மேற்பட்ட கிணறுகளை வந்து அவங்க வந்து நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் உள்ள கேமராக்கள் வச்சு அவங்க வந்து ஆய்வு வந்து மேற்கொண்டு வந்தனர். இதன் மூலம் வந்து அவர்கள் வந்து பல்வேறு தகவல்களை வந்து பெற்று, அதாவது குறிப்பாக வந்து கிணறுகளில் வந்து சுண்ணாம்பு பாறைகள் வந்து அதிகமாக உள்ளதாகவும் மழைநீரில் உள்ள ஆக்சிஜன் வந்து சுண்ணாம்பு பாறையுடன் சேரும்போது வேதிவினை புரிந்து அதில் வந்து துவாரங்கள் வந்து உருவாகிறது எனவும் அவை நாளடைவில் பெரிய குகைகளாக மாறியுள்ளது என ஆய்வில் முதற்கட்ட ஆய்வில் வந்து தெரிய உள்ளது. இந்த சில கிணறுகள் வந்து கால்வாய் போன்ற அமைப்பு கூட உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வந்து நமக்கு வந்து அவர் செய்தியாளர்களிடம் அறிவித்த பேட்டியிலிருந்து அவர் நமக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வந்து இந்த அதிசய கிணறை வந்து பூமிக்கு கீழே நீர் வழிப்பாதையை மேம்படுத்துவதற்காகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரித்து விவசாயிகள் வாழ்வு உற்பத்தி அதிகரிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுவதாக நமது வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் சென்னை இங்கு வந்த ஐஐடி ஊர்வலம் நமக்கு வந்து தகவல் தெரிவித்தனர். இந்த கிணற்று வழியாக செலுத்தும் போது மழைக்காலத்தில் வந்து வீணாகக்கூடிய நீரை வந்து இந்த கிணற்று வழியாக செலுத்தும் போது 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து கணிசமாக உயரும் என தெரிவித்துள்ளனர். மேலும் வந்து ஐஐடி பேராசிரியர் வந்து வெங்கட்ராமன் சீனிவாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வினாடிக்கு 1000 கனஅடி நீர் சென்று நிரம்பாத இந்த கிணறு வந்து நம்ம அவர்களுடைய ஆய்வின் போது முதல் கட்ட அறிவில் வந்து ரேபிட் ரீசார்ஜ் அப்படின்னா அதிவேக நீர் பரவல், அதாவது வினாடிக்கு 4000 கனஅடி தண்ணீர் செல்லும் போது 1 நேரத்தில் வந்து இந்த கிணறு வந்து பொதுவாக நிறைஞ்சிடும். ஆனால் இந்த கிணறு நிரம்பாமல் இருப்பதற்கு காரணம் கிணற்றின் அடியில் இருக்கும் சுண்ணாம்பு பாறைகளான குகைகள் தான் என்று முதல்ல வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நிலத்தடி நீரும் மழைநீரும் சேர்ந்து இந்த சுண்ணாம்பு பாறைகளை வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து இந்த வந்து இந்த வேதி மாற்றங்கள் நிலந்து வந்து பெரிய பெரிய குகைகளாக வந்து இது மாற்றி இருக்கின்றது. மேலும் இந்த சுண்ணாம்பு பாறை வந்து பாதாள குகைகளாக வந்து உள்பகுதியில் வந்து உருவாகியுள்ளது. எப்படி நிலத்தின் மேற்பரப்பில் வந்து நம்ம வந்து நீரோடைகள் இருக்கிறதோ அதே போல் நிலத்துக்கு அடியிலும் இது போன்ற சுண்ணாம்பு பாறைகளால் ஆனப்பட்ட நீரோடைகள் வந்து இயற்கையாகவே வந்து உருவாகியுள்ளது. இந்த நெட்வொர்க் வந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து இந்த நிலத்தடி நீர் பாதைகள் வந்து உருவாக்கியுள்ளதாக வந்து நமக்கு வந்து தெரிவித்துள்ளார். மேலும் வந்து இந்த பூமிக்கு அடியில் செல்லும் இந்த நீர்வழி பாதையில வந்து துளையிட்டு வெள்ள நீருக்கு அதாவது வடகிழக்கு மருவமனையில் வரக்கூடிய அதிகப்படியான வெள்ளை நீரை இந்த கிணற்றுக்குள் செலுத்தும் போது இந்த சுற்றுவரத்துள்ள அனைத்து கிணறுகளுக்கும் நீர் வந்து அதிவேகமாக சென்று அனைத்து பகுதியிலும் வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர்கிறது என்று அவர்கள் வந்து கண்டுபிடித்துள்ளனர். மேலும் வந்து இந்த பகுதிகளை சுற்றி 160 கிணறுக்கு மேலாக வந்து அவர்கள் வந்து ஆய்வு செய்துள்ளனர். அங்குள்ள மண் மற்றும் பாறைகளை வந்து அவங்களை எடுத்து வந்து ஆராய்ச்சிக்காக வந்து எடுத்துள்ளனர். மேலும் நீர்மூழ்கி கேமரா பயன்படுத்தி சுண்ணாம்பு பாறையினோட துகள்கள் அளவுகள் அந்த துளையினுடைய விட்டங்களை தான் வந்து படங்கள் எடுத்து அதன் மூலமாக ஆய்வுகளை வந்து மேற்கொண்டுள்ளனர். இதை மாதிரி ஆயங்குளத்தில் வந்து ஐசிய கிணறு வந்து ஒன்று உள்ளது. அது போக அதை சுற்றி உள்ள பகுதிகளான கீரைக்காரன் தட்டு சூசியேஸ்வரம் சாத்தான்குளம் ராதாபுரம் போன்ற பகுதிகளில் வந்து நிறைய கிணறுகள் வந்து 50 மீட்டர் கிணறுகளை ஆய்வு செய்தாகும். இதே போல் 2-3 கிணறுகள் வந்து தற்போது வந்து பெரிய கிணறுகளாக வந்து இருப்பதாக அவர்கள் வந்து தகவல் வந்து நமக்கு தெரிவிக்கின்றனர். இதை இந்த நீர்வழி பாதையை வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு மினி செக்டா மாதிரி கூட நம்ம உபயோகப்படுத்தினால் அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயரும் என்று நமக்கு வந்து ஆய்வுகள் வந்து கூறுகின்றன.